फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल लाइफ ऑफ हाउसवाइफ तमिल नम्म पाक पोरोम पाथिंगना सूपरान ओरु प्रैंक वीडियो पाक पोरोम नम्म सब्सक्राइबर्स नम्म व्यूअर्सोड विरुप्पत्तुक्कु एर्प इन्द प्रैंक वीडियो ना यार प्रैंक पन्न पोरेन्नु पाथिंगना नम्म वीट्टु किड्स दान प्रैंक पन्न पोरेन वांग अंद प्रैंक एप्पडि इरुक्कु पोदु पाक्कलाम रोम्ब फन्ना इरुक्कुम ना एदिर्पार्क्केन पाक्कलाम एप्पडि इरुक्कुन्नु पाक्कलाम फर्स्ट नम्म एप्पडि प्रैंक पण्रोम எத வச்சு பேங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதை ஃபஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டாவது கிட்ஸை அமர்த்தலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். குட்டீஸ், இன்றைக்கி ஃபுட் ப்ரேங்க் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் ப்ரெட்டு, க்ளோஸ்அப்பு, கோல்கேட்டு, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ளோஸ்அப்பையும் கோல்கேட்டையும் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மயோனைஸாகவும் சாஸாகவும் டொமேட்டோ கெச்சப்பாகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் மயோனைஸ் அப்ளை பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட மயோனைஸ். கிட்ஸ் இப்போ பயங்கர பசியாக இருக்காங்க. ஈவினிங் டைம், மதியம் லஞ்ச் முடிச்சாச்சு, ஈவினிங் டைம் பயங்கர பசியாக இருக்காங்க. கண்டிப்பாக எப்போவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவேன்னு நினச்சிட்ருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராங்க் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கேன். இப்போ மயோனைஸ் ரெடி. நம்ம இப்படியே வச்சோம்னா கண்டிப்பாக கிட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா இப்படி வைக்க மாட்டேன். டோஸ்ட் பண்ணாலும் ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி தான் வைப்பேன். அதனால் இப்போ சிசரை வச்சு நீட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ மயோனைஸ் சாண்ட்விச் ரெடி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ கெச்சப் வச்சு அதுக்காக க்ளோஸ்அப் பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எப்போவும் பண்ணுற சாண்ட்விஜை விட கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்ததும் என்ன ஃப்ளாப் ஆகுதா இல்லை ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலை, ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதையும் இன்னொரு ப்ரெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நம்ம நார்மலாக சாண்ட்விச் பண்ணாலுமே க்ராஸில் கட் பண்ணிடுவேன், அப்போ தான் பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக தெரியும், ஈஸியாக சாப்பிடக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். மற்ற ப்ரெட்டெல்லாம் தூர எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தாலே உண்மைந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. சரி, இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நல்ல சில் வாட்டர் வச்சுருக்கேன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சில் வாட்டரில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த கோக்கு, பொவெண்டோ அந்த கலரில் வந்துடும், ஜூஸுங்க ஒரு இதுக்கு வந்துடும். ஏன்னா நேற்று நைட்டே ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கதை பார்த்துருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நம்புவாங்க ஜூஸுன்னு. இப்போ சூப்பராக ஜூஸ் ரெடி. நல்லா கிளாஸில் ஊற்றி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். நாலு பேர் இருக்காங்க, ஜொனிஷா, ஜோனஸ், ஜெசிகா, ஆகாஷ், நாலு பேர் இருக்காங்க. ஸோ நாலு பேருக்கும் நாலு பீஸும் நாலு ஜூஸும் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதிகமாக டென்ஷன் ஆகுது யார் ஆகுவான்னு பார்த்தீங்கன்னா, ஜெசிகா தான் ஆகுவா. என்னோடய நம்பிக்கை அது தான், ஜெசிகா தான் ஆகுவா. ஏன்னா அவள் தான் எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால் கண்டிப்பாக அவள் தான் ரொம்ப வில்லிங்காக எடுத்து சாப்பிட்டுட்டு டென்ஷன் ஆகுவான்னு நினைக்கேன். பார்ப்போம் என்ன நடக்க போதோ, தெரியலை. ஸ்மெல்லு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களான்னு தெரியலை. ஏன்னா கோல்கேட் க்ளோஸ்அப்லாம் பயங்கர லைட்டாக ஒரு ஸ்மெல்லு தெரிஞ்சிட்ருக்கு, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரில. சரி பார்க்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி, கோல்கேட்டு, க்ளோஸ்அப்பை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ராங்க் பண்ணதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் கேமராவை செட் பண்ண போகிறேன். கிட்ஸுக்கு தெரியாது, நார்மலாக டேபிளில் வைக்கிற மாதிரி கேமராவை செட் பண்ணிவிட்டு கிட்ஸை கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக என்ன தம்சம் பண்ணிடுவாங்க பார்க்கலாம். ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேமரா சூப்பராக செட் ஆகிருக்கா, எல்லாம் கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே ஒரு டென்ஷனாக இருக்குது, என்ன நடக்க போதோ தெரியலை. கரெக்டாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், எப்படி கவர் பண்ண போகிறோங்கிறது எனக்கு ஒரு மைண்ட்லே இல்லை. சரி, எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக ரெடி. சரி கிட்ஸ் வரட்டு, நான் இப்போ அன்றைக்கி ஃபோன் பண்ணிடுவேன். அவங்க ஃபோன் பண்ணதும் பிள்ளைங்கள நைஸாக அம்மா ஸ்நாக்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. என் கையில் இருக்குது ஆகாஷோட மொபைல். எப்போ மொபைல் கையில் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு சந்தேகம் வந்துடும், அதுக்காக நான் ஆகாஷ் மொபைலை கையில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஐயோ,
வெயிட் பண்ண அவங்களும் வரட்டும் ஸ்கேன் ஜூஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு என்னது ப்ரூல ப்ரூல இது நான் செஞ்சது அலச டேஸ்ட் நல்லா இருக்கா பிராங்க் எப்படி இருந்து ரொம்ப கேவலமா இருந்துது டிஷா பிராங்கா யாமந்தது உண்மல்ல எடுத்து தின்னீலா குடிச்சீலா ஆ பரவாயில்லை ஜெசிகா அவர்களே சூப்பரா இருந்தா ஜென்ஷா ஜென்ஷா சூப்பரா இருந்தா நல்லா இருந்தா रेड कलर पेस्ट வந்து சப் நான் ஜாமும் மைனஸ் இருக்கு ஆ ஜாமும் மயனஸ் தான் இருக்கு அகஸ் அகஸ் பிராங்க் எப்படிமா இருந்து சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்துனா கேமரா எங்க வச்சிருந்தா கேமரா டேபிள்ல நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தெரியும் டக்குன்னு ஜூஸ்லாம் முச்சுக்கலன்னு வந்தா புரியல மாமா எப்படி இருந்து அகஸ் நல்லா இல்லையா நீ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எது சிறுபயிர் சிறுபயிரும் அச்சுவலம் பிராங்க் பண்ணக்கு நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தந்திருக்கு ப்ளீஸ் பிராங்க் பண்றதுக்கா பிராங்க் பண்ணி முடிச்சதுக்கு இனிமே பிராங்க் பண்ண மாட்டேன் என்ன பண்ணிரவே பண்ணி தாங்க சரி சைடிஷா நல்லா வெந்திருக்கு हेल्थी फूड लम पड़ी जाता है वैगे भी नहीं आई था कार चक्रम अंदर के चाव चेस तीनों हेल्थी स्नैक्स ना दों जोन सोड़ा फेस रिएक्शन को जो बारंगा अप्पा युवल कस्टे बुटे जाऊँ ड्रां वैंडर को ना लगाएं सकते प्रैंक यूं सुपरा मुड़ी चाची किड्स को वायर नरम्बा इवनिंग टाइम स्नैक्स சர்வ் பண்ணியாச்சு உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை இந்த ப்ராங்க் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சொதப்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன் கிட்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க சூப்பராக ப்ராங்க் பண்ணியாச்சு ப்ராங்க் எப்படி இருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எது ரொம்ப எப்படி இருந்து ஏதாவது சொல்லுங்க நான் வந்து வச்சது ஒயிட் கலர் மைனஸ் நினைச்சு சாப்பிட போனேன் திருப்பி ஸ்மெல்ல பார்த்தாதான் ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு திருப்பி சாப்பிடலாம் கோல்கேட்னே நான் நிப்பட்டிட்டேன் நிப்பட்டிட்டாங்க சாப்பிட ஜூஸ் என்ன குடிச்சாங்க ஜூஸ் நான் கேட்டி திருப்பி பாக்க கொஞ்சம் கருப்பட்டி காபி மாதிரி இருந்துச்சு அத குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கருப்பட்டி காபி மாதிரி இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நான் ஒயிட் கலர் பார்த்தா மைனஸ் ஜாம் 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 சண்டை போட போனா ஜூஸ் 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 ஜூஸ்
கையில எடுத்து ஐயோ நான் டம்ளர் காம்பி கை இரும ஜூ இரும ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் போட்டா என்ன செய்வீங்க ஜெசிகா பிராங்க் எப்படி இருந்து நல்லவே இல்ல அப்ப இப்ப ரியலா ஸ்நாக்ஸ் செஞ்சிருந்தா வரவே மாட்டோம் வந்திருப்போம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படிதானே ஆமா ஆமா ஜாலியா இருந்துல நான் தடவும் வச்சிரா பிங்க் கலரோ அப்படி நந்தினி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பேஸ்டா ஓகே फ्रेंड्स வீடியோ பாத்துるீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைஃப் ஆஃப் ஹோசை தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்ணுவோம் பை ஓகே ஆரம்பிக்கலாமா கட் யூ டேக் ஆக்சன் ஆக்சன் ரோலிங் या उन्हें पिटा।